பிரபல இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் முதன்முறையாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான தளபதி விஜய் அவர்கள் தனது 68வது திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த திரைப்படத்திற்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தில் தமிழ் சினிமாவை சேர்ந்த முன்னணி நடிகர் நடிகைகளான பிரசாந்த், பிரபுதேவா, லைலா மற்றும் ஸ்னேகா உள்ளிட்ட பலரும் நடித்து வருகின்றனர். விரைவில் இந்த திரைப்பட பணிகள் முடிய உள்ள நிலையில் இந்த திரைப்படத்தில் மறைந்த அரசியல் தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களை AI தொழில்நுட்பத்தின் மூலம் நடிக்க வைக்க உள்ளதாக சில தகவல்களும் வெளியாகி வருகின்றது. அதே நேரத்தில் அண்மையில் தளபதி விஜய் அவர்கள் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சியை மக்களுக்கு அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. தனது 69வது படப்பணிகளை முடித்துவிட்டு முழு நேர அரசியலில் தளபதி விஜய் அவர்கள் ஈடுபட உள்ள நிலையில் அந்த திரைப்படம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. முதலில் அந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகினது. பிறகு வெற்றிமாறன் தான் இந்த திரைப்படத்தை இயக்க உள்ளதாக சில தகவல்களும் வெளியானது. ஆனால் தற்பொழுது வெளியாகி உள்ள ஒரு புதிய தகவலின்படி பிரபல தெலுங்கு இயக்குனர் த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அண்மையில் வெளியான மகேஷ் பாபுவின் குண்டூர்காரன் படத்தை இயக்கி தெலுங்கு திரையுலகில் முன்னணி இயக்குனராக விளங்கி வருபவர் சீனிவாசன் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா